அதை இப்ப பார்க்க போறேன். மீனுக்குள்ள 1000 முள்ளு இருந்தாலும் அதை தூக்குறத ஒரே ஒரு தூண்டில் முள்ளுதாண்டா. உன்னை உயிரோட விட்டங்கிற காரணத்துக்காக என் அண்ணன் கிட்ட இனிமேல் அடாவடித்தனம் பண்ணுன, உன்னோட கடைசி நாள் அதுதான். சார், உங்களுக்கு இப்ப கல்யாணம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் இப்போ இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா சார்? உங்க சொத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு. நான் உங்ககிட்ட இருந்து சொத்துக்களை வாங்கினது எனக்காக இல்ல சார், உங்க தம்பி மாறணுங்கிறதுக்காக. கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போனாலும் அதை கண்டுக்காம போயிட்டே இருக்கிற உங்க தம்பிக்கு மனுஷங்க கிட்ட அன்பு காட்ட கத்து கொடுக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் என்னோட அப்பா சாவ ஒரு காரணமா வச்சு உங்க சொத்தை எல்லாம் நான் எழுதி வாங்கிக்கிட்டேன். பணத்தோட அருமை தெரியாம போச்சுன்னா பணம் மட்டும்தான் நமக்கு இல்லாம போயிடுமே தவிர, அன்போட மதிப்பு தெரியாம போச்சுன்னா வாழ்க்கையே நமக்கு இல்லாம போயிடும். அதனாலதான் கூலிங் கிளாஸ் போட்டு உலகத்தை பாக்குற இந்த கல்யாணுக்கு நிஜ வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணேன் சார். நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ உங்களை காப்பாத்துறதுக்காக கல்யாணம் செய்யாத முயற்சியே இல்லை. அவனோட ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் தான் தடையா இருந்தேன். நீங்க எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க, அவங்க எல்லாரும் உங்களை காப்பாத்துறதுக்காக முன்னாடி வந்தாங்க, ஆனா அவங்க எல்லாரையும் நான் தான் நிறுத்திட்டேன். ஒரு தடவை அப்படி பாருங்க சார். ஆமா சார், சினேகா சொன்னது எல்லாமே உண்மைதான் சார். அதனால நாங்க எந்த உதவியும் செய்யல. நீங்க ஹாஸ்பிட்டல விட்டு வெளியே வரதுக்குள்ள கல்யாண் தம்பிய ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாத்தணும்னு நாங்க முடிவெடுத்து எல்லா பொறுப்பையும் அவர்கிட்ட ஒப்படைச்சோம். நம்ம தம்பியால பணத்தை ஏற்பாடு பண்ண முடியலனா சொன்ன நேரத்துல ஆபரேஷன் செய்ய முடியாம போயிருமோன்னு சினேகாமா எப்பவோ ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டிட்டாங்க. ஆனா கல்யாண் தான் ஜெயிச்சான், நான் தோத்து போயிட்டேன். உங்களுக்கெல்லாம் மட்டும் இல்ல, எனக்கு கூட தெரியாம பணத்தை எடுத்துட்டு வந்தான். எப்படி அந்த பணம் கிடைச்சது தெரியுமா? என்ன தம்பி, கிட்னி ஆபரேஷன் செஞ்சதுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும், இப்படி வெளியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? சிஸ்டர், கிட்னி கொடுத்ததை பத்தி எனக்கு கவலை இல்லை மேடம். அண்ணனை காப்பாத்த முடியலங்கிறது மட்டும்தான் எனக்கு கவலையா இருக்கு. பணம் தரேன் சொன்னவன் தராம போயிட்டான். இனிமேலேயே அண்ணனை காப்பாத்துறதுக்கு என் உடம்புல உயிர் தவிர வேற ஒண்ணும் இல்லை. எப்படி அதை காப்பாத்துங்க மேடம்? இத்தனை வருஷமா அண்ணனோட அன்பை புரிஞ்சுக்கல. என் உடம்புல எந்த பார்ட்ட வேணா எடுத்துக்கோங்க, என் அண்ணனோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். குடும்பத்துக்காக வாழணும்னு நினைக்கிறவங்கள நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஆனா குடும்பத்துக்காக சாகணும்னு நினைக்கிறவன
நான் இப்பதான் பாக்குறேன். இப்ப நீ இருக்கிற கண்டிஷன்ல ஒரு டாக்டர நான் அந்த ஐடியாவை கொடுக்க கூடாது. நீ எப்படியாவது உங்க அண்ணனை காப்பாத்தணும்னு நினைக்கிறதுனால ஒரு சக மனுஷியா நான் உனக்கு இந்த விஷயத்த சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச பார்மசூட்டிக்கல் ரிசர்ச் லேப்ல புதுசு புதுசா ட்ரக்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. முதல்ல மிருகங்க மேல, அப்புறம் மனுஷங்க மேல அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டுக்காக நிறைய பணம் கொடுப்பாங்க. அந்த ட்ரக்ஸோட ரியாக்ஷனை வச்சுதான் மார்க்கெட்லயே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த டெஸ்ட்ல ஒரு சிலரோட உயிரே போயிடும். நல்லா ஹெல்த்தியா இருக்கிற மனுஷங்களால கூட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு கிட்னி மட்டும் இருக்கிற உன்னால இந்த டெஸ்ட் தாங்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என் அண்ணன் உயிரை காப்பாத்துறது மட்டும்தான் என்னோட லட்சியம். அதுக்காக நான் எந்த மாதிரி ரிஸ்க் வேணா எடுப்பேன். இந்த டெஸ்ட்ல நான் கண்டிப்பா பாஸ் ஆவேன். எதுக்குன்னா என்னோட உயிரை என் அண்ணன் உயிரை கண்டிப்பா காப்பாத்துக்கணும் நம்பிக்கை இருக்க. பாஸ் பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. எதுக்குன்னா உனக்குள்ள இருக்கிறது உன் குடும்பத்து மேல பாசம் மட்டும்தான். அந்த பாசம் மனுஷங்களை காப்பாத்துமே தவிர கொல்ல. அவன் வாழ்க்கையை பத்தி அவன் தெரிஞ்சுக்கணும்னு தான் அப்படி பண்ணனே தவிர தான் வாழ்க்கையே தியாகம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்க ப்ராப்பர்ட்டியை என்னால திரும்ப கொடுக்க முடியுமே தவிர அவர் எழுந்த கிட்னியை என்னால திரும்ப கொடுக்க முடியாது. அதுக்கு நீங்க என்ன மன்னிக்கணும் சார். இதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க சார். வேண்டாமா, நான் என்னம்மா ஒண்ணு மன்னிக்கிறது. உங்க அப்பாவை எழுந்தோ அதையும் மீறி நீ என் தம்பியை மன்னிச்ச. அதுக்காக நான் தான் அவனுக்கு நன்றி சொல்லணும். அவனை மாத்துறதுக்காகத்தான் நீ என் சொத்தை கேட்ட. அது தெரியாமையே நான் உனக்கு அதை கொடுத்துட்டேன். கொடுத்ததை திருப்பி வாங்குற பழக்கம் எனக்கு இல்லம்மா. அண்ணனுக்காக உயிரை கொடுக்குற தம்பி இருக்கிறப்போ இதை விட பெரிய சொத்து என்னமா இருக்கு? என் பொண்ணு சொத்தை எதுக்காக உங்ககிட்ட இருந்து வாங்கினேன்னு தான் சொன்ன. உங்க தம்பியை எதுக்காக திருத்தினான்னு சொல்லல. எதுக்காகண்ணா? கல்யாணம் அவ காதலிக்கிறான். இது தெரியாம என் பொண்ணை நான் இத்தனை நாள் தப்பா நினைச்சிட்டேன். தான் காதலிச்சவனையே திருத்தி அவனையே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அவ ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அவளை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. கல்யாண், ஸ்னேகம்னா என்னன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ ஆசைப்படுற எல்லாத்தையும் நானும் ஆசைப்பட்டேன். அதுதான் காதல்னு நினைச்சேன். ஆனா உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லாமலேயே இத்தனை பேரு உன் மேல அன்பு காட்டுற மாதிரி செஞ்சிட்டா. அவ காதல் உண்மையானது. She is the perfect girl for you. இத்தனை பேர் என் மேல பாசமா இருக்க காரணம் நீதான் ஸ்னேகா. மனப்போன போக்குல வாழ்ந்திருக்கேன். நிறைய பேரை கஷ்டப்படுத்திருக்கேன். இப்ப குடும்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் எல்லாத்தையுமே என் வாழ்க்கையில மிஸ் பண்ணிட்டேன். காதலோட ஆழத்தை சரியா தெரிஞ்சுக்காம என் காதலை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். நீதான் என் உலகன்னு நான் உன்னையே சுத்தி சுத்தி வந்திருக்கேன். என் அண்ணன் அண்ணி தங்கச்சி அவங்களோட பாசத்துக்கு முன்னாடி நான் உண்மையில வச்சிருந்த காதல் ரொம்பவே சின்னது. இது எல்லாத்தையும் நான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் என் குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சதே இல்லை. என்னை பத்தி கூட கவலைப்பட்டதே இல்லை. நான் என்னை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கு நான்
நான் தான் நீ, நீ தான் நான். கல்யாணம் எப்பவும் ராஜா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ அவன் எங்களுக்கு மகாராஜா மாதிரி தெரியறான். அவனோட கடமைகள் எல்லாத்தையும் அவன் முடிச்சிட்டு நிச்சயம் அவன் உன்கிட்ட திருப்பி வருவான். ஆனா அதை பத்தி பேசி நம்ம ரிலேஷன்ஷிப்பை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிக்க விரும்பல. So happy or life lead பண்ணலாமே. I have some news. அது சந்தோஷமான விஷயமா?